நானும் வரண்டா. டேய், நாங்கள் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போயிட்டு இருக்கோம். பை. டேய், கார்த்தியை தானே பார்க்க போறீங்க? காலை நீ பேசுறப்போ நான் ஒட்டு கேட்டேன். இன்னும் இந்த புத்தியை விடலையாடா நீ. ஏ டேய் டேய், உன்னை எல்லாம் கூட்டு போக முடியாதா? போதுமா? டேய் நீர்றா. டேய், என்னால் தாண்டா அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அவனை பார்த்து சாரின்னு ஒரே வார்த்தை கேட்டு நான் போயிடறேன்டா. ஓசியில் தண்ணி கிடைக்கும் தானே நீ வர்றேங்கிற? ஆ பாரா, இன்னமும் ரோசப்படுற மாதிரி தெரியுது. டேய் நீர்றா போலாம். டேய், நான் மன்னிப்பு கேட்குற மூடில் இருக்கேன், என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. டேய் நீ பொம்பளையாடா? நீ பொம்பளையா? பொம்பளைங்கள தாண்ட கார்த்தி மன்னிப்பான். டேய் ரா. டேய், அவன் என்ன அடிக்கணும்னா கூட அடிக்கட்டும்டா, என் மேலே தப்பு இருக்கு, நான் சாரி கேட்டு வந்துடுறேன்டா. செருப்பால் அடிப்பனாய, போட்டு தந்த பொட்டதான் அடி, வெளிப்படா. நான் பண்ண தப்பு தான். ஏச்சி வெளியே போனா? ஏய் ஓசி குடிதா, எங்கூட வந்துடுடா. நான் பண்ண தப்பு தான், சாரி கேட்க வந்தேன், சாரிடா. ஏண்டா உனக்குலாம் வெக்கமான சூடு சொன்ன ரோஷன் இருக்காதாடா? கார்த்தி ஓரா பேசுற கார்த்தி, அப்புறம் நானும் பேசுறேன்டா. உனக்கு தெரியாத அவன என்ன பத்தி பேசுறேன்? டேய், எதாக இருந்தாலும் சரக்கடிச்சிட்டே பேசுவோம். டேய், நீ இல்லாத குறைய நம்ம டெல்லி தான் போய்கிட்டு இருக்காப்ல. என்னது? காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சார்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா பொண்ணுங்களோட. மச்சி, ஓவளுக்கெல்லாம் வரல நாங்க. ஆமாம், இவ்வளோ பேசுகிறானே இவன், என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? நான் ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே, டேய் அவங்களுக்கு காலைல கொசுத்தி வாங்கலேருந்து நைட்டு பால் பாக்கெட் வாங்குற பால் பாக்கெட்டா? நம்ம தலைவர் தான். டேய், பொண்ணு அழகா இருப்பாள, அவளை பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட நல்லா பேசுவா? பேசுவா பேசுவா. தமிழ்ல ஐ லவ் யூ தவிர எல்லாம் பேசுவாங்க. சோ நீ அந்த பொண்ணை லவ் பண்றிய? அந்த பொண்ணை லவ் பண்றியா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்ககிட்ட போய் எப்படி நம்பர் வச்சிருக்க? நான் தான் கார்த்திக் பேசுறேன். செல்லப்பாண்டி உங்களை ரொம்ப நேசிக்கிறான், உங்களை சின்சியரா லவ் பண்றான். அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறான். நீங்களா பார்த்து நாளை காலையில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லுங்க, சரியா? வெளிச்சம் அழுத்தூறுதே, மனதிலே பிடித்த இசை கேட்குதே. தலை கின்னு இருக்குடா, குவார்டர் தான் நம்ம லெவல், அதுக்கு மேலே போனாலே சிக்கல் தான். டேய், ஒரு ஹாஃப் அடிச்சுட்டு எப்படி அவன் வரான்னு பாரு. டேய் என்ன? டேய், அவன் வீட்டுக்குள்ளே வரலடா, வர சங்கட்டமாக இருக்குது. டேய், அவள் 4 பசங்களை மெயின்டைன் பண்ணி திருக்கிறாளுங்க, நீ என்னடா ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லிட்டு? அட வாப்பா, கழுத்தில் என்ன கத்தியாக வைக்க போகிறாங்க, வா. இல்லைடா, மாதிரியாக இருக்கு. ஐயோ, மிஞ்சி மிஞ்சி போனால் என்னடா பண்ணுவாங்க? வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதானே. குட் நைட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கரெக்டா? இவனை எப்படி கூப்பிட்டா வரமாட்டான்? இல்லைனா எப்படிடா கொசுத்தி வாங்குவாங்க? உள்ள போடா. இல்லைங்க, நானே வரேன், இருங்க. டேய் நீ போ போ. ஒருவேளை அவங்களுக்கு உன்னை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கேன், இந்த பில்டிங்கே உனக்கு தான், நம்ம ரூம் மட்டும் நான் வச்சுக்கிறேன்டா. போடா. டேய் என்னடா, நீங்கெல்லாம் இல்லாதப்போ எத்தனையோ நாள்?
இந்த படிக்கட்டில் திருட்டை மாதிரி ஏறி போயிருந்திருக்கேன். என்னை கூப்பிட்டு காசே தர வேண்டாம் நீ இருந்துக்கப்பான்னு சொன்னாங்க. என்னால் அவங்க மூஞ்சியில் முடிக்க முடியாது. விக்ரமனை மிஞ்சி விடாம போல என்ன பஸ்? ஹலோ சார், என்ன கூட்டம் கூட கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க? படம் எதுவும் கமிட் ஆயிடுச்சா? நீங்க வேற சார். ஏன், என்ன ஆச்சு? ஆ, இது ரூம் சாவி தொலைஞ்சிருச்சு. ம், பசங்களும் ஹவுஸ் ஓனரும் ஊருக்கு போயிட்டாங்க. எங்க போறோன்னு தெரியாம அப்படியே போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ரூமுக்கு ஒத்து வராது போல இருக்கு. கார்ல ஏறுங்க, ஆபீஸ்க்கு போயிட்டு பேசலாம். சார், கார்ல படம் கமிட் ஆயிடுச்சு சார். படம் தேங்க்ஸ். பார்த்துக்கங்க. சரி, பசங்க வர வரைக்கும் ஆபீஸ்ல தங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார். இவன் என்னென்ன பண்ணுறது? ஒரே ரோதனையாக இருக்குனே. தினமும் குடிக்கிறான், காலங்காத்தால் குடிக்க போயிறான், ஊர் பூரா கடனை வாங்கிட்டு. இவனை எப்படி தொலைச்சி தள்ள முழுக்கிறேன்னு தெரியல. இவனை திருத்துறதுக்கு ஒரே வழிதாம்மா, இவனை மெட்ராஸுக்கு அனுப்பிடலாமா. எங்கள் அக்கா மகன் செல்லப்பாண்டின்னு ஒருத்தன் சென்னையில் இருக்கான். ஹலோ மேடம், சின்ன பால்தீன் கவர் கிடைக்குமா? ம், கொஞ்சம் பெருசா, இன்னும் கொஞ்சம் பெருசா, இன்னும் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு சொல்லுங்க. செல்லப்பாண்டி தான் உங்களுக்கு பயந்துட்டு ஃப்ரெண்ட் ரூம்ல ஒளிஞ்சிருக்கான்ல, அவன் துணியெல்லாம் எடுத்துட்டு போலான் தான் கவர் கேக்குறேன். செல்லப்பாண்டி மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லைப்பா. அவனை வீட்டுக்கு வர சொல்லு. என் பொண்ணு கல்யாண நிச்சயம் இருக்குன்னு சொல்லிடு அவன்கிட்ட. அவன் எதுவும் நினைச்சுக்க போறான் சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நாகராஜன் வரான், ரொம்ப நாளா அசிஸ்டன்ட் டைரக்டரா சான்ஸ் தேடிட்டு இருக்கான். உங்ககிட்ட ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? சரி, ஒரு ஒன் வீக் கழிச்சு வர சொல்லுங்க. சொல்றா, வினோத் இன்னைக்கு பையன் பிறந்திருப்பான் போல இருக்கடா. என்னது பையனா? போட்டோ அனுப்பிச்சு வச்சிருந்தாடா, அதை கார்த்திக் அனுப்பிட்டேன். ஆமா, நீ சொல்லியிருந்தால உங்க ஊருக்காரு சரவணன், அவர் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் இருக்கு, கொடுக்குறேன். அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அண்ணா குடிக்காம ஒழுங்கா இருக்கணும்ண்ண, சும்மா தேவையில்ல தான் பண்ணக்கூடாது. சரியா? ஆ, அதெல்லாம் சொல்லியிருக்காது. தம்பி, கடைக்கு போயிட்டு வர முடியுமாப்பா? ஏய் கலவி, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு எத்தனை டைம் சொல்லிருக்க, என்ன நேரம் சொல்லக்கூடாது? என்ன செத்து சொல்ல வேண்டியதானே? என்ன என்ன செல்ல பண்ண நினைச்சிருக்கியா? வரப்ப போறப்பலாம் வேலை சொல்லிட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்க சோகுனா கொடுத்துட்டு போயிடும். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ரூம் இருக்குமா? ஏன், அந்த ரூம் என்னாச்சு? இல்லை, நாங்கள் ரூம் காலி பண்ண போகிறோம். செந்திலும் ரூம் தேடி அலைஞ்சிட்ருக்கான், அவனையும் ஏன் சேர்த்துக்கூடாது? உங்களுக்காக செந்தில் என்னங்க செந்தில், நான் கவுண்டமணியே கூட சேர்த்துப்பேன். சியர்ஸ். டிலி, ம், சோபனாங்கிட்ட சொல்கிறாதீங்க. ஹலோ. அவனாவது பேசி பேசி ஆத்திக்கிறான்டா. நம்ம இப்படியே இருந்தோம் சாக வேண்டியது தான். கரெக்ட். சாரி, உங்களுக்கு டேங்க் ப்ரெஷர் இருக்கு. கரெக்ட். இந்த விஷயத்தில் கார்த்திகை நான் மானசீக குருவாக ஏற்றுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கும்பிடுக்கிறேன் கார்த்தி.
பிரச்சனை? பையன் வந்துருச்சு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா என் மேலதான் படுத்துங்க. என்ன பண்ற?